ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும், கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் பின்சன் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய், வணக்கம், வெல்கம் டு சா பேக் டு ரிவைன். போன வீடியோவில் ஒரு பையன் பேய்க்கு கறி கொடுத்து அந்த பேயை நம்மளுடைய ஃப்ரெண்டாக மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்க லைஃப்பில் பல விதமான பிரச்சனை வந்து அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த பையன் வெளியில் வந்த சம்பவத்தையும் பார்த்துருந்தோம். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபரோட நேம் சஞ்சய். அந்த சஞ்சயோட மாமாவுக்கு தான் முன்னாடி அந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. பட் அவங்க மாமா சொன்ன விஷயத்தை வந்து நம்பாம தான் நம்ம சஞ்சய் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா போயிருப்பாரு. பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். இதை நாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துட்டோம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சதுக்கப்புறம் இவங்க மாமா எப்படி இறந்து போயிருப்பாரு, அந்த இந்த இடத்துல அவங்க மாமா என்ன பண்ணார், அந்த அந்த பேய் என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு முழு விவரத்தை பற்றி தான் இந்த செகண்ட் பார்ட்டில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் டைரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா திருத்தணியை சேர்ந்த சஞ்சய் அண்ட் இவங்க மாமா திருத்தணியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரைஸ் மில்லும் இருக்குது, அங்கே வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. ரிட்டர்ன் வர வழியில் ஒரு பனைமரமும் இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு உருவத்தை பார்த்துருப்பாரு. அந்த ஆன்மா இவரையும் துரத்திட்டு வந்திருக்கும். இதனால் நிறைய பிரச்சனை நடந்து இந்த பிரச்சனையை வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. பட் வீட்டில் சஞ்சய் இந்த ஒரு விஷயத்தை நம்பாமல் அவரும் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணி பல பிரச்சனை ஆயிருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சஞ்சய் இந்த ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க மாந்திரிகரெல்லாம் வர வச்சு அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் திரும்ப இந்த பசங்க அந்த ஆன்மாவை நோண்டுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. பண்ணால் அந்த ஆன்மா திரும்ப இவங்களை தேடி வரும், வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்னிங்கும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதோட இந்த பிரச்சனை சஞ்சய் இவருக்கு முடிஞ்சது. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் லிங்க் வந்து நான் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ சஞ்சய் இவரோட லைஃப்பில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சது, இப்படியே ஒரு உருவாரமும் வந்துட்டுருக்கு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த மாமா இவரும் சரியாயிடுறாரு. சரியானதுக்கப்புறம் சரி நம்ம வழக்கம் போல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு மாமா வீட்டிலருந்து வேலைக்கும் கிளம்புறாரு. அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வேலை எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் ரைஸ் மில்லிருந்து வீட்டுக்கும் கிளம்புறாரு. அண்ட் ரிட்டர்ன் வரும்போதும் பைக்கில் தான் வந்துட்டுருக்காரு. இவரோட அடிப்பட்ட அந்த ஒரு கையை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வண்டியை ஓட்ட முடியுது. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டும் வராரு. ஆனால் இப்படி ஓட்டிட்டு வரவர் அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த பனைமரம் இருக்கிற அந்த வழியாக தான் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துக்கிட்ட வாண்டடாக வண்டியை நிறுத்தி இவருக்குள்ளே என்ன கோபம் இருந்தது இல்லை குடிச்சிருந்தாரா என்னன்னு தெரியல, அந்த மரத்தை பார்த்து அண்ட் அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவை பார்த்து அசிங்க அசிங்கமாக சொல்லப்போனால் நிறைய ஆபாசமான வார்த்தைகளை அந்த இடத்துல அந்த ஆன்மாவை நோக்கி திட்டமாக ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி மாந்திரிகர் ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பாரு அந்த ஆன்மாவை திரும்ப நீங்கள் நோண்டுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ இவரும் அந்த மரத்துக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற ஆன்மாவை ரொம்பவே ஆபாசமாக பேசியிருக்காராம். அந்த ஒரு வார்த்தைகளை வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த பேயை பார்த்து திட்டியும் இருக்காரு. அண்ட் சஞ்சய் இவங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனையோட முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகர் அந்த பேயை அழிக்கலாம் இல்லை, அது எங்கேருந்து வந்ததோ அதாவது எந்த மரத்துலேருந்து வந்ததோ அந்த மரத்துக்கே திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. இப்ப அதே மரத்தை பார்த்து தான் மாமா இப்பறம் திட்டிட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த மரத்தை பார்த்து அசிங்கமா திட்டினதுக்கு அப்புறம் மாமா இங்க இருந்தும் கிளம்புறாரு பைக்ல. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயும் சடனாக இவரோட பைக்கில் இது ஒரு பெரிய வெயிட் வந்து மேலே விழுந்த மாதிரி, அதாவது வண்டி மேலே விழுந்து யாராச்சும் உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்கும், என்னது சடனாக வண்டி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் பார்க்குறாரு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அப்படி பின்னாடி பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே உருவம் இப்போ இவரோட வண்டிலேயே உட்காந்துருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருந்த உருவம் இப்போது மாமா இவரோட கழுத்தை நெரிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் ரொம்பவே மூர்க்கத்தனமாகவும் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் அந்த பேய் சொல்கிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன், நீ எப்படி திரும்ப என் இடத்துக்கு வந்து நீ என்னையே இப்படி அசிங்கமாக பேசலாம், கண்டிப்பாக உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட மாமா இவரோட கழுத்தை நெரிக்கிறத அவரும் ஃபீல் பண்ணுறாரு. மாமா இவருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு இதுதான் நம்ம கடைசி நாளாக இருக்க போது, நாம் கண்டிப்பாக
இறந்துடும் அப்படின்னு ஒரு பயத்தோட இந்த ஏரியாவை தாண்டிடலாம் அப்படின்னு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்துடுறாரு. எப்படி மாமா இவங்க ஊரான அந்த திருத்தணியை தொட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஏரியாவை தொட்டதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா இவரை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகுறத இவரும் ஃபீல் பண்றாரு. எப்பா விட்டா போதும் அப்படின்னு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த வீட்டு ஆளுங்கிட்ட யார்ட்டுமே சொல்லலை. ஏன்னா தப்பு இவர் மேலதான் இருந்துட்டு இருக்கு. இவர் சைலண்டா வந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. வாண்டடா இங்க நின்று அசிங்கமா பேசியிருக்காரு, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சைலண்டா சாப்பிட்டு அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடு ராத்திரி மாமா இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. அது என்னன்னா, நம்மளை யாரோ தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு இவரும் ஃபீல் பண்றாரு. ஆனால் இது எல்லாமே ஒரு கனவாக தான் இருக்கும் அப்படின்னு அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு. பட் பெருசாக எதுவுமே தூக்கம் வரல. இருந்தாலும் நம்மளை யாரோ தூக்குற மாதிரி இருக்கு, நாம அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா உண்மையிலே இவர் நினைச்ச மாதிரி அந்த இடத்துல தான் மிதங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த இடத்துல இவரை தூக்குற மாதிரி யாருமே இல்லை. அந்த இடத்துல எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் மிதங்கிட்டு அந்த இடத்துல கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. பட் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து, அதாவது மேலேருந்து கீழே விழுறாரு. கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சத்தமும் கேட்குது. அந்த கீழே விழுந்த சத்தம், எந்த சத்தம், வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு, ஏ என்னாச்சு என்னாச்சு என்ன விழுந்தது அப்படின்னு கேட்க, மாமா இவரும் அந்த டைமில் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இவன் எதுவும் பயந்த மாதிரி இருக்கே அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலும் வருது. பட் அதுக்கப்புறம் மாமா எல்லாமே சொல்லிடுறாரு. இது போல் மேலே பறந்த மாதிரி இருந்தது, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாமாவை அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரிப்பா பயப்படாது தூங்கு அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணதுக்கப்புறம் மாமா இவராலையும் தூங்க முடியல. அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அதாவது அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அசிங்கமாக பேசின விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அந்த ஆன்மா திரும்ப இவரை துரத்திட்டு வந்திருக்கு அப்படின்னு. சரி, திரும்ப அந்த மாந்திரிகருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சான். பட் இப்போ மாந்திரிகருக்கு கால் பண்ணல, சஞ்சய் இவரோட சித்தப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க சித்தப்பாவே ஒரு மாந்திரிகர் தான். இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இந்த பிரச்சனை வரும்போது வேற ஒரு மாந்திரிகர் வந்திருப்பாரு. அந்த டைமில் ஃபஸ்ட்டு இவங்க சித்தப்பாவுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ திண்டுக்கல்ல வேற ஒரு ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால இப்போ என்னால் வர முடியாதுப்பா, ஆனால் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அனுப்புகிறேன், அவர் இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னா அவங்க சித்தப்பா வேற ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அவரும் வந்து எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ அவங்க சித்தப்பா சஞ்சய் அவங்க சித்தப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துட்டுருக்காரு. அந்த நடு ராத்திரியாக அவருக்கும் கால் பண்ணி உடனே வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க. இப்படி சித்தப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமா இவரோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சித்தப்பா கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி கணிச்ச சித்தப்பா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த அவங்க மாமா அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சொல்கிறாரு. அது என்னென்னா, மாமா இவரை பார்த்து நீ சாக போகிறது உறுதி, என்னால் இந்த விஷயத்தில் எந்த உதவியுமே பண்ண முடியாது, நீ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியோ இருக்க, அண்டு நீ சாக போகிறது உறுதி, இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ அதுக்கப்புறம் நீ இறந்து போயிடும் அப்படின்னு அவங்க சித்தப்பா கணிச்ச விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நார்மலாக வேறு எதனா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இறக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன யோசிக்க முடியும்? ஆனால் இந்த இடத்துல மாமா சித்தப்பா அவர் சொன்ன விஷயத்த வந்து ஒரு அலட்சியமாக தான் எடுத்துக்கிறாரு. இவன் ஏதோ லூசுதனமாக சொல்லிட்டு இருக்கான், பிரச்சனை வரும் ஆனால் நான் இறந்துலாம் போக மாட்டேன் அப்படின்னு இங்கே மாமா கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துட்டுருக்காரு. இப்படியே அந்த நைட்டும் போது பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மாமா வழக்கம் போல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க ஏரியாவிலேருந்து அந்த ரைஸ் மில் வேலைக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வழக்கம் போல் 9 மணிக்கும் கிளம்புறாரு. கிளம்பி இந்த பேய் மரம் இருக்கிற இந்த வழியாக தான் வந்துட்டு இருக்காரு. அந்த வழியாக வரும்போது மாமா இவருக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு அந்த மரத்தில் பேய் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த உருவத்தையும் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு இவரும் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பும் போதும் மறுபடியும் அந்த ஆன்மா இவரோட வண்டியில் உட்காந்து இவரை கழுத்து நெரிக்கிறதா இருக்கட்டும், ஆனால் இவர்கிட்ட உன்னை நான் கொல்ல போகிறேன், என்னை வந்து நீ இப்படி பேசிட்டல கண்டிப்பாக உன்னை கொண்டுடும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது மாமா இவரும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவரோட அந்த பைக் ஹேண்டில் பாரை வந்து யாரோ வாண்டடா இப்படி திருப்பி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல மாமா இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்டில் இவரோட தலையில் கொஞ்சம் பலமாக அடிபட்டு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்துட்டுருக்கு. வழக்கம் போல் அந்த இடத்துல ஒரு சில பேரும் வந்திருக்காங்க, என்னென்னு பார்த்து ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து தகவலும் சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டிலேருந்து ஆளுங்களாம் வந்ததுக்கப்புறம்
மாமாவோட கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் அவரால் பேச முடியுது. ஸோ அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே நடந்த எல்லா பிரச்சனையுமே மறுபடியும் வீட்டில் சொல்லிடுறாரு. இதில் ஒரு சில பேருக்கு அன்னைக்கு அந்த பேய் மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த பேயை அசிங்கமாக பேசின விஷயம் தெரியாது. இப்போ அவங்க எல்லார் குடும்பத்து முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இதில் சஞ்சய் இவங்க அப்பாலாம் ரொம்பவே கோவப்படுறாரு. உனக்கு எதுக்குற தேவையில்லாத வேலை, முடிஞ்ச விஷயத்த எதுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு சைடு திட்டம். இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன இந்த விஷயத்துலேருந்து எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு மாமா ஒரு சைடில் புலம்பிட்டு வந்திருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக அலறம் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கத்திட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தா, இல்லை இப்போ கூட அந்த பேய் இங்கே தான் இருந்துட்டு இருக்கு, என்னையே தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு சஞ்சய் அவங்க அப்பா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நிற்கக்கூடாது, வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சஞ்சய் அவங்க அப்பா அண்ட் அவங்க அத்தை ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு, அதாவது மாமா ஒரு பக்கத்துலேருந்து நிற்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியிலேயே வந்துடுறாங்க. ஆனால் என்னதான் மாமா இவர் சுற்றி பிரச்சனை நடந்தாலும் அன்னைக்கு நைட்டு சஞ்சய் அவங்க அப்பா அண்ட் அவங்க அத்தை இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்கள பார்த்துட்டும் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனால் அந்த நைட் டைமில் கூட அவங்க மாமா அந்த ஊரும் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, என்ன தான் பார்த்துட்ருக்கு, என்னை முறைச்சிட்ருக்கு அப்படின்னு நிறைய விஷயத்த பார்த்து பயந்துருக்கிறத இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி அந்த நைட்டு முடிஞ்சு பொழுதும் விடியுது. பொழுது விடியும் போது பார்த்தீங்கன்னா சஞ்சய் அவங்க அப்பா சஞ்சய் அவருக்கு கால் பண்ணி மாமா இறந்துட்டாரு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை சஞ்சய் இவரால் சுத்தமாக நம்ப முடியல. என்னென்னு இவரும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு. போய் அவங்க மாமாவை பார்க்கும்போது அவரோட கன்னத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ பலார்னு அரைஞ்ச மாதிரி அந்த கைத்தடம், அந்த விரலோட தடம் எல்லாமே கன்னத்துலேயும் இருந்துட்டுருக்கும். உடம்புல அங்கங்கே அடிபட்ட மாதிரி ஒரு காயமும் இருந்துட்டுருக்கும். முதுகில் பார்த்தீங்கன்னா யாரோ பலார்னு அடித்த மாதிரி அந்த கைத்தடமும் இருந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே மனுஷங்க பண்ண மாதிரி இல்லை. அந்த கைத்தடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக அமானுஷமாக தான் இருந்திருக்கிறதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் யாருக்கு ஆரம்பிச்சதோ, அதாவது மாமா இவருக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் சஞ்சய் இவருக்கும் ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பித்த மாமா இப்போது உயிரோட இல்லை, இறந்தும் போயிட்டுருக்காரு. இப்போ மாமா இறந்ததுக்கப்புறம் சஞ்சய் இவருக்குள்ளே ஒரு பயமும் வருது. மாமா இறந்துட்டாரு, அடுத்த அந்தான்மா நம்மளை துரத்துட்டு வருமோ, நம்மளும் இறந்து போயிருமோ அப்படின்னு இவருக்குள்ளே ஒரு பயமும் இருந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் நடந்துதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே சஞ்சய் இவருக்கு நடக்கலை. ஆனால் சஞ்சய் இவரும் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்திருக்காரு, நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. இந்த ஒரு சம்பவம் சரியாக 2020 நடந்திருக்கு. அப்போ தான் சஞ்சய் இவங்க மாமாவும் இறந்து போயிருக்காரு. அதுலேருந்து சஞ்சய் இவருக்குள்ள ஒரு பயமாக இருந்துட்டுருக்கு, அந்த ஆன்மா நம்மளை துரத்துட்டு வருமோ அப்படின்னு. இதனாலே சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷமாக அந்த பேய் மரம் இருக்கிற அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருந்திருக்காரு. ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா சஞ்சய் இவருக்கு ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது, அந்த சைடில் போகிற மாதிரி, அதுவும் நைட் டைமில் தான் போகிறாரு. அப்படியே நைட் டைம் போகும்போது இவருக்கும் ஞாபகம் இருந்தது இந்த மரம் தான் அப்படின்னு. அந்த மரத்தை எதர்ச்சியாக பார்க்குறாரு, இன்கேஸ் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. பட் அந்த மரத்தை பார்க்கும்போது அங்கே உருவம் எதுவும் பார்க்கல. ஆனால் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இதோ துணியை சேர்த்து வச்சு ஆணியை வச்சு அந்த மரத்தில் அடித்து வச்சிருக்கிறத சஞ்சய் இவரும் பார்க்குறாரு. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் இவருக்கு பக்கத்து ஏரியாவில் ஒரு புது ஃப்ரெண்டும் கிடச்சிருக்காரு. அந்த நண்பர் மூலயமா இங்கே இருக்கிற பிரச்சனை இவருக்கும் தெரிய வருது. அந்த ஃப்ரெண்டுக்கும் சஞ்சய் இவருக்கு நடந்த விஷயமோ அவங்க மாமா இறந்து போன விஷயம் எல்லாமே அப்போ தான் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம், டேய் இந்த இடத்துல இந்த பிரச்சனை ரொம்ப காலமாகவே இருந்துட்டுருக்குடா, உன்னை மட்டும் இந்த ஒரு பிரச்சனை அஃபெக்ட் பண்ணலை, உங்களை மாதிரி நிறைய குடும்பத்தை இந்த ஆன்மா இது போல் தொந்தரவு பண்ணியிருக்கு, அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் அந்த ஆன்மாவை இந்த மரத்துலேயும் அடித்து வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை உங்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்ல. ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கிறது யார், அதாவது இந்த இறந்து போன ஆன்மா யார், இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், எதனால் இறந்து போனார் அப்படின்ற விஷயத்தையும் அந்த நண்பர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அண்ட் உங்க மாமாவுக்கு 2020 தான் இந்த ஒரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு வயசு பையன் பைக்கில் வந்திருக்கான். பட் அந்த பையன் எப்பயுமே பைக்கை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறத வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேரும் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வரும்போது எதிர்க்க ஒரு காரம் வந்திருக்கு. இந்த பைக்கை ஓட்டிகிட்டு வர இந்த நபரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சைடில் எப்படி திருப்புறேன்னு ஓரமாக திருப்பியிருக்காரு போல இருக்கு. அந்த சைடில் தான் அந்த பனைமரமும் இருந்திருக்கு. ரொம்பவே வேகமாக வந்து அந்த பனைமரத்தில் மோதி அந்த இடத்துலேயே அவரோட தலை அந்த பனைமரத்துலேயே மோத்துது. அந்த சம்பவ இடத்துலயே அவரோட தலை ஃபுல்லாக நசுங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸ்பாட்டிலே இறந்து போயிட்டுருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அந்த கார் டிரைவர் பார்த்தாரா இல்லை என்னன்னு தெரியல. இங்கே நாம் நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த கார் டிரைவர் வண்டியை நிறுத்தாமல் இங்கேருந்தும் கிளம்பிட்டு இருக்காரு. இதுலேருந்து அடுத்த நாள் தான் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இங்கே ஒரு பாடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது அந்த இறந்து போன நபர் அவங்க வீட்லேயும் ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நிறைய பிரச்சனை, அதாவது அந்த இறந்து போன பையனோட ஆன்மா முழுக்க முழுக்க அந்த மரத்திலே தங்க ஆரம்பிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க.
இப்படி இறந்து போய் இந்த மரத்திலே தங்கின இந்த பையனோட ஆன்மா இந்த வழியா போயிட்டு வர நிறைய பேர் வந்து பொசஸ் பண்ணிருக்கு. அவங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனையும் பண்ணிருக்கு. பட் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த ஆன்மாவை ஓட்டியிருக்காங்க. மறுபடியும் இந்த ஆன்மா இந்த மரத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கு. அப்படிதான் அன்னைக்கு நம்ம சஞ்சய் இவங்க மாமாவும் வேலையை முடிச்சுட்டு இந்த சைடு வந்திருக்காரு. இந்த சைடு வரும்போது அந்த ஆன்மா அடுத்து இவரை டார்கெட் பண்ணியிருக்கு. இவருக்குள்ளேயும் பல பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சஞ்சய் அந்த இடத்துல அந்த ஆன்மா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கறியெல்லாம் வச்சிருப்பாரு. அவருக்கும் பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு விஷயத்துலேருந்து காப்பாத்திருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை இப்படியே முடிக்கிறத விட்டுட்டு மாமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆன்மாவை திட்டியாகும் அப்படின்னு அந்த ஆன்மாவை போயிட்டு திட்டிருக்காரு. அப்படி திட்டினதுக்கப்புறம் அவருக்குள்ளேயும் பல பிரச்சனை வந்து இப்போ உயிரோடவே இல்லை, இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாந்திரிகர் அந்த ஆன்மா வந்து அந்த மரத்தை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த மரத்திலே வச்சு அடைச்சிட்டும் இருக்காங்க. பட் இங்கே சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவால் ரொம்ப நாள்லாம் வந்து அந்த மரத்தில் இருக்க முடியாது. இன்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மரத்தை விட்டு வெளியில் வரும், திரும்ப இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு தற்சமயம் அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் அந்த இடத்துல கொஞ்சம் தைரியமாக போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த ஆன்மா வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. இன்கேஸ் வெளியில் வந்ததுன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல சஞ்சய் இவங்க மாமாவுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ செகண்டாக பார்க்க போகிற இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் ரொம்பவே பெருசாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, இருக்கிறதுலேயே ரொம்பவே ஷார்ட்டான இன்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியாது. இவன் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் கேள்விப்படுறேன். அதை இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இப்போது அதை பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் நிர்மலா. இவங்க பெங்களூர்லேயும் வந்துட்டு இருக்காங்க. பெங்களூரில் இருக்கிற ஜேபி நகரில் தான் எந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் நிர்மலா இவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நிர்மலா இவங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்டு ரெண்டு பசங்க விடிய கால டைம்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3-3 இந்த டைம் இருக்கும், விடிய கால டைம்ல நடந்தும் போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி யாரோ போகிறத இந்த ரெண்டு பசங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அது மனுஷனா இல்லை பேயா அப்படின்னு இவங்களால கெஸ் பண்ண முடியல. பட் ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க நடக்கிறது ஏதோ தயங்கி தயங்கி நடக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ உதவி வேணும் போல இருக்குது அப்படின்னு இந்த பசங்க ரெண்டு பேரும் கிட்டேயும் போயிருக்காங்க. அப்படி கிட்ட போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அங்கே இருக்கிறது உண்மையிலே மனுஷன் கிடையாதுடா அப்படின்னு. பட் இந்த ரெண்டு பசங்களில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே நிற்கிற அந்த உருவத்தை வந்து தொடவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி தொடும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தோட முடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த முடி மட்டும்தான் அந்த உடம்புக்குள்ளே இவரோட கை போயிட்டு வந்து அந்த முடி மட்டும் இவரோட கையோட மாட்டியிருக்கு. அந்த முடி கையில் மாட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உருவம் மறைஞ்சு போனதாக சொல்லப்படுது. இப்போ இங்கே கரண்ட் போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சம்பவத்தை சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்படி அந்த பையனோட கையில் அந்த முடி மாட்டதுக்கப்புறம் தான் பையன் இவருக்கும் தெரியுது இப்போ நம்ம பார்த்தது அந்த முடி எடுத்தது மனுஷன் கிடையாதுதான், உண்மையிலேயே ஒரு பேய் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறாருனா பெருசாக பயப்பில்ல, டைரெக்டாக பொழுது விழுந்ததுக்கப்புறம் ஒரு கிளினிக்கும் போகிறாரு. அந்த கிளினிக் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட இந்த முடியை கொடுத்து இதை என் உடம்போடு வச்சு தைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த முடியை வந்து இவரோட உடம்போடு வச்சு தைக்கவும் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கூட இருக்கிற நண்பர் கேட்டதுக்கப்புறம், இல்லைடா இந்த மாதிரி பேயோட முடியை வந்து நம்ம உடம்புல தைச்சிக்கிட்டோம்னா இந்த காத்து கருப்பு பேயோட சேஷ்டை வந்து நம்மக்கிட்ட பலிக்காது, அதாவது பேயால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு அந்த நண்பர் சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவர் அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காருன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை இவர் முழுசாக நம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சம்பவத்தை கேட்ட நிர்மலா இவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை கேட்டு சிரிச்சிருக்காங்க. சிரிச்சது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தனா நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதாவது பேயோட முடி எடுத்து நம்ம உடம்போடு வச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு இந்த அமானுஷத்தால் எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஷார்ட்டான ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு உண்மை சம்பவங்களும் சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்து என்னன்றதை வந்து அந்த ரெண்டாவதாக ஷேர் பண்ண அந்த ஷார்ட்டான கருத்து என்னன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.